தன்னால் வளையை விரிப்பான், உன் தன் தலையை எடுப்பான், கண்ணை கட்டி போகும் கபடதாரி. ஜனவரி 28 முதல் செவ்வந்தி மூவிஸ் தயாரிப்பில் விதார்த் நடிக்கும் ஆற்றல் ஜனவரி 17 ட்ரெய்லர் வெளியீடு. எல்லா துறையிலையுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுதுங்கிறதுக்கு மாஸ்டருடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனது தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். துண்டு துண்டா ஒரு மணி நேரத்து காட்சிகள் வெளியாயிருக்கும். அதாங்க, ஏதோ ஒரு 5 நிமிஷம் போச்சு, ஒரு 10 நிமிஷம் போச்சுன்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட படத்துலேருந்து ஒரு 1 ஹவர் கிளிப்பிங்ஸ் வெளியே போயிடுச்சுங்கிற போது தான் பேரதிர்ச்சியாக இருக்குது. அதாவது ஏறக்குறைய வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், எல்லா வேலையுமே நினச்சா முடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அது அப்படி முடிச்சு ஃபைனல் அவுட் புட் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும்ல. அதனால ஒவ்வொரு வேலையுமே இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலைன்னு துண்டு துண்டாக வச்சிருந்தாங்க. இவ்வளவு உங்களுக்கு சோறு போடுற இந்த துறைக்கே வந்து நீங்க உழ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கருப்பாடை வந்து நிச்சயமா வந்து கண்டுபிடிச்சு பெரிய அளவுல பனிஷ் பண்ணுவாங்க. ப்ரமோஷனுக்காக ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துருக்காங்க. சரி, அங்க இருக்கிற ஒரு ஊழியர் வந்து அதை எடுத்து அழகா துண்டு துண்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தோட கடுமையான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அவங்க கொடுக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு. அதுல கூட இன்னொரு தகவல் சொல்றாங்க, என்னன்னா சப்டைட்டிலோட இருக்கிற காட்சிகள் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்குது, சப்டைட்டில் இல்லாத காட்சிகள் வந்து இந்த சோனி நிறுவனத்திலிருந்து வெளியாகி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி அதுக்குள்ள ஸ்ரீலங்காவிலிருந்து இங்க லீக் ஆயிடுச்சுன்னு தெரியும். அது இல்லை, அது இல்லாம இங்க வந்து அந்த படத்தில் நடிச்ச டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ஷோ பார்த்துருக்காங்க, அங்கிருந்து வெளியாகிருக்குமோன்னு சில பேர் டவுட்டை கலப்பு. ஆமா, ஏன்னா காட்சிகளை பார்க்கும்போது தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது எடுத்த மாதிரியே சில காட்சிகள் தெரியுது. தெரியுது, தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து பயங்கர வேகத்தில் அது பரப்பப்பட்டது. நான் பரவுச்சுன்னு சொல்லலை பாருங்க, பரப்பப்பட்டதுன்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். லோகேஷ் கனகராஜும் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடடா எங்கள் இதை 1.5 வருஷத்தோட உழைப்பு கொஞ்சம் யாருமே இதை வந்து ஷேர் பண்ணாதீங்க, தியேட்டரில் பார்க்குறது தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா சொல்கிறாங்க. அதை கேட்காம பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்தில் இதை பரப்புனாங்க. பரப்புனது யாருன்னா அஜித் ரசிகர்கள். பெரிய வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி சில காட்சிகள் வந்து வெளியாகுது. விஜய் ரசிகர்கள் உட்காந்து அதை வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்காக இவங்க இப்போ இப்படி பண்ணுறாங்க. அதாவது தப்பு வந்து இவங்க மேலே இருந்தாலும் இந்த பழி வந்து நிச்சயமாக அந்த ஹீரோக்கள் மீது தான். என்ன காரணம்னா, நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். நீங்கள் வளர்க்குற கூட்டம் வந்து உங்களுடைய நண்பர் உங்களுடைய போட்டியாளர் வந்து பழி கேட்குது இல்லையா? இப்ப அவங்களுடைய கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களை பழி கேட்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமை. இல்ல இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமைய வந்து கண்ணுக்கு எதுக்கு அவங்க பாத்துட்டாங்க. இனிமேலாவது இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து சம்பந்தப்பட்ட ஹீரோக்களுக்கு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பரபரப்புல ஈஸ்வரன் ஒரு படம் வர்றதே யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருந்தது. இந்த படம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச கூட்டம் தான் இங்க பெருங்கூட்டமா இருந்துச்சு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த படத்தை வந்து இந்தியாவுக்கு வெளியில் ஓடிடியில் விற்கிறாரு அந்த தயாரிப்பாளர். அது அவருடைய உரிமை. ஒரு படத்தை எடுத்துட்டு அதை வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் விற்று பணம் எடுக்க முடியுமோ அது வந்து அவருடைய சாமர்த்தியம். அதெல்லாம் பல நாடுகளில் இப்போ வந்து மீண்டும் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ணிலேருந்து லாக்டவுன். அப்போ ஏதாவது ஒரு ரூட்டில் அவங்க காசு பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படத்தை வந்து வெளிநாட்டில் ஓடிடியில் போடும்போது இங்கே உள்ள தியேட்டருக்காரங்களுக்கு என்ன வந்தது? உங்கள் படத்தை வந்து உங்களுக்கு கொடுத்த படத்தை இங்கே வேற ஏதாவது ஓடிடி கொடுத்தாங்களா? கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு வெளியில் போட்டதை நீங்கள் எப்படி வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஃபாரினில் இருக்கிற ஓடிடியில் வந்துருச்சுன்னா ஃபுல் ஹெச்டி பிரிண்டே வந்து தமிழ் டாக்கர்ஸ் மாதிரியான இந்த இல்லீகல் இணையதளங்களை வந்துருமே. சரி, இப்போ அதன் மூலமாக ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்களோ என்ன? நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ இங்கே எடுக்கிற படம் மட்டும் ஓடிடியில் இதில் ஆன்லைனில் வராமலாம் இல்லை. மாஸ்டர் படம் ரிலீஸே ஆகலை, அதுக்குள்ளே வந்து லீக் ஆகிடுச்சு. நான் வந்துருச்சேன், அதனால் அதை காரணமாக சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸ்வரன் படத்தை தியேட்டருக்காரங்க பணம் கொடுத்தா வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டேர்ம்ஸில் போடுறீங்க, என்ன கூட்டம் வருதோ அதில் உங்களுக்கான ஷேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்னு போகுது. ஆனால் இதெல்லாம் சொல்லப்படுற காரணம் தான். உண்மையான காரணம் என்னன்னா,
ஈஸ்வரன் படம் மாஸ்டர் படத்தோட வர்றத பல தியேட்டருக்காரங்க விரும்பல, புரியுதுல்ல? இப்ப ஈஸ்வரன் டிக்கெட்டை என்னதான் முக்கி முக்கி வித்தாலும் 200 ரூபாய்க்கு மேல விற்க முடியாது, அதுதான் யதார்த்தம். நம்ம இப்படி சொல்றதுனால சிம்புவை குறைச்சு மதிப்பிடுறதா அர்த்தம் கிடையாது. கம்பேரிட்டிவா மாஸ்டர், ஆனா மாஸ்டர் டிக்கெட் இப்ப 5000 வரைக்கும் போயிட்டு இருக்கு, ஏலம் மாதிரி டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு தியேட்டர் ஓனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்டுக்கு 5000 அதிகபட்சமா இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய்க்கு விற்க முடியும்ல. சோ அப்ப அதுக்கு அவர் முன்னுரிமை கொடுப்பாரா இல்ல இந்த 200 ரூபாய்க்கு முன்னுரிமை கொடுப்பாரா? இல்லங்க, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரை கூப்பிட்டு, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்க 8 மாசமா தியேட்டர் மூடி வச்சிருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு பெரிய மணி ஃபுல்லா தேவைப்படுது, கண்டிப்பா அதனால கம்பல்சரியா சொல்றோம் நீங்க அடுத்த வாரம் தான் வரணும் அப்படின்னு திட்டவட்டமா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரம் தள்ளி போயிருக்க போறாங்க. அதை விட்டுட்டு குறுக்கு வழியில போய் ஒருத்தர் முடக்க நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. பிரச்சனை இதோட முடியல, அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் கொடுத்ததை வந்து ஒரு வாபஸ் வாங்கி தயாரிப்பாளர் உடனே தியேட்டர்காரங்கள்ட்ட சொல்லி நீங்க வந்து உங்க முடிவை மாத்தீங்கன்னாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை வந்து ஏற்கனவே சிம்பு விதைத்த பிரச்சனை வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த AAA படத்தோட நஷ்டம், கொரில்லா தயாரிப்பாளர் விஜய்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் தொகை, இந்த ரெண்டையுமே நீங்க செட்டில் பண்ணலன்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டுடுச்சு. தயாரிப்பாளர் சங்கம் வந்து கியூபுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருச்சு, நாங்க ஒப்புதல் கொடுக்காம நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க தூக்கி உரமா வச்சு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா பெரிய இது என்னன்னா, இப்ப கியூபு அப்படின்னா அந்த விபிஎஃப் கட்டணம்னு ஒண்ணு இருக்கும். ஒருவேளை கட்டணம் இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி லெட்டர் வந்தா கூட அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, சார் அவர் பணம் கட்டியிருக்காரு சார், நாங்க இதுக்கெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லிருக்கலாம். இப்ப விபிஎஃப் வந்து இலவசமா கொடுக்குறாங்க, அதனால பாத்தீங்கன்னா இப்ப கவுன்சில் பேச்ச கேட்க வேண்டிய கட்டாயத்துல கியூபும் இருக்கு. ஆனா இப்ப சிம்பு தரப்புலையும் சில நியாயங்களை சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, AAA படத்துக்கு வந்து நான் 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்குறேன், மீண்டும் மீண்டும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன தப்பாச்சுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கொரில்லா ப்ரொடியூசருக்கு தர வேண்டிய 1.65 கோடி இன்னைக்கு செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாதி கிணறு அங்க தாண்டியாச்சு, இன்னும் இருக்கிறது இந்த AAA பிரச்சனை மட்டும்தான். அதுவும் சாயங்காலத்துக்குள்ள பேசி முடிச்சுட்டாங்கன்னா ஈஸ்வரன் வந்து சொன்னபடி தியேட்டருக்கு வந்துடும். ஓகே ஓகே, நல்ல விஷயம். துக்ளக் தர்பார் படத்தோட டீசரை பாத்தீங்களா? காலையில இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, 10 ஏறி ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திபன் கேரக்டர் வந்து சீமான் கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு நாம் தமிழர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நீங்க டீசரை பார்த்திருப்பீங்க, அதுல வர்ற வசனங்கள் நம்ம வீடியோவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. வந்து பார்த்திபன் வந்து முக்கியமான அரசியல் கேரக்டர் நடிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா, கடைசியில பார்த்தா அது சீமானா தான் இருக்கும்போன்னு அவங்க தம்பிகளே, அதாவது சீமானோட தம்பிகளே முடிவு பண்ணிட்டாங்க. சீமான் தம்பிகள் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணவனா, சின்ன பிள்ளைய காமிச்சா கூட அது சீமானா தான் கவனம். சீமான்ங்கிறதுக்கு பதிலா ராசிமான் ஒரு பேரு, அதே மாதிரி ஒரு கலர். சீமானோட இது வந்து இது இந்த படத்துல இப்படி வச்சிருக்காங்க, அப்படியே சீமானா ஞாபகப்படுது. லாஸ்ட்ல ஒரு போஸ்டர் வருமே, அது சீமான் இப்படி சிரிக்கிற மாதிரியே விஜயசேதுபதி சிரிச்சிட்டு இருக்காரு. ஆமா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்துல வசனங்கள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தான் இருக்குன்னு வந்து அந்த கட்சியில இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த டைரக்டர் யாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம விசாரிக்கும் போது ஏகப்பட்ட தகவல் கிடைச்சிருந்தது. யாருன்னா அவர் வந்து வர்ணம்னு ஒரு படம் சில பல வருஷங்கள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்துல கோ டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ வேலை பார்த்தாராம். சரி, அந்த படத்துல விஜய் சேதுபதி ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கிறார். அப்ப ரெண்டு பேருக்கும் பழக்கம், அந்த பழக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு ஒரு படம் நம்ம பாலாஜி பாலாஜி அந்த படத்துக்கு பாலாஜி வந்து ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் போயிருக்கார், இந்த துக்ளக் தர்பார் டைரக்டர் வந்து. ஆனால் இந்த வந்து விஜய் சேதுன்னு ஒரு நடிகர் இருக்கார், அவர் ஏற்கனவே தென்மேற்கு பிறவர்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ்ன்னு நானும் அவரை கூப்பிட்டு வரேன், நீ உங்கள் படத்துக்கு அவர் செட் ஆவாரன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கூப்பிட்டு போயிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு காரணம் இவர் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. நன்றி கடனா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டாரான். கரெக்டுமா, நன்றி கடனுக்கு விஜய் சேதுபதி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அப்ப அவருக்கே சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை அது உள்ளார வைக்கலாம். நாம் தமிழர் இயக்கத்துல இருந்து இவர் விஜய் சேதுபதிட்டே பேசியிருக்காங்க, சரி இந்த மாதிரி வந்து உங்க படத்துல இப்படி ஒரு இது இருக்கு, இதை வந்து நாங்க எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிக்காரு, எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பெரிய காமெடி இல்லை. ஆக்சுவலாக பொதுவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த 800 படத்தில் நடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு முதல் முதல்ல மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தது சீமான் தான். அதுக்காக தான் இவர் வந்து அவர் வந்து தாக்குற மாதிரியான வசனங்கள் காட்சிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாரோ விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் அது உண்மையோ போயோ ஆனால் அப்படியெல்லாம் நினைக்க தோணுது. ஏன்னா முன் சம்பவத்தையும் வச்சு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஒருவேளை இப்படி ஒரு வேலை இருக்குமோன்னு தோணுது. ஆனா நாம் தமிழர் இயக்கத்துல இருந்து இந்த பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயக்குனரே வந்து தெலுங்குக்காரரு, அதனால நான் ஒரு தமிழரா இருந்தா
சீமானை வந்து புண்படுத்துறதுக்கு அவர் மனசு இடம் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் வந்து தெலுங்கு இருக்கிறதுனாலதான் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி கொண்டு போறாங்க. பட் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, அது இல்லாம விஜய் சேது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல மாட்டி தான் வரும் போல இருக்கு. இப்ப லாபம்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காருல்ல, ஜனநாதன் படம், அது இன்னுமா ஷூட்டிங் முடியல. அதுதான் சொல்ல வர்றேன். அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல ஷூட்டிங் நடந்துச்சு. இவர் வந்து எல்லா ரசிகர்களுடைய அன்பு செலுத்தின பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு போனாங்க. போனவங்க போனவங்க தான். பல முயற்சிகள் நடந்தா அவங்க மறுபடியும் கால்ஷீட் கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் ஒர்க்கு தான் வந்துட்டீங்கன்னா ஒரு படத்தையே முடிச்சிருவோம் வாங்க அப்படின்னா வரவே மாட்டேன்றாங்க. கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க போல. பயப்படுறாங்க. பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி பெறுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அந்த ஹீரோ வந்து மறுபடியும் அந்த இயக்குனரோட சேர்ந்து படம் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வருவார். ஆனா ஜெயம் ரவி வந்து டைரக்டர் லக்ஷ்மனோட அடுத்த படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு இப்பவே சொல்லிட்டாராம். அப்படியா? ஏன்னா பூமி படம் இந்த 14 ஓடிடில வரப்போகுது. படம் ரிசல்ட் எப்படிங்கன்னு தெரியல, ஆனாலும் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுவும் வந்து ரிசல்ட் மட்டும் காரணமா இருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா ஜெயம் ரவி வந்து ஆலயா காட்டன் வேஸ்டிங்னு ஒரு ஆடு நடிச்சிருந்தாரு. அந்த ஆடோட டைரக்டர் லக்ஷ்மன் தானா? அப்படியே அப்பவே அவரோட ஒர்க் வந்து இவருக்கு பிடிச்சி போச்சு. ரெண்டாவது கம்ஃபர்ட் ஜோன், அதை நம்ம என்ன சொல்றோமோ அதை உள்வாங்கிக்கிறது, அதை கேட்டுக்கிறது. அப்புறம் சினிமாக்கார ரைட்டருங்க, எந்த சினிமாக்காரர் கேட்டாலும் அது வந்து ஜெயம் ரவிக்கு வந்து பிடிச்சி போச்சு போல் இருக்கு. அதனாலதான் அடுத்தடுத்து அவருக்கு வந்து ரெண்டு மூணு படங்கள் வந்து கொடுத்தாரு. அதனாலதான் இந்த படமும் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து அதை என்ன சொல்றது எப்படி அது ஏத்துக்கிறேன்னே தெரியல. ஏன்னா கையில கதை இல்லை திடீர்னு சொன்ன உடனே. அதனால இப்ப வெளியில ஏதோ கதை கேட்டுக்கிறதா ஒரு தகவல் லக்ஷ்மன் கேக்குறாரு. லக்ஷ்மன் கேக்குறாரு, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இந்த படமே பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய கதைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு மாதிரி சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டது. சோ இந்த நேரத்துல இவர் அடுத்து இவரே மண்டபத்துல உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல கதை பண்ணிட்டு வந்தா கூட இது வேற யார் கதையா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். யாரா வந்துடக்கூடாதுல்ல. சோ இப்ப வெளியில கதை வாங்கிட்டீங்கன்னா இவர் சேஃப். என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் எனக்கு தெரியாதுப்பா இவரோட கதைன்னு சொல்லிடலாம். இல்ல மாவசன் இன்னைக்கு இருட்டு சும்மாதாங்க இருக்கு சுருட்டுன்னு சொல்ல முடியாது.